அதாவது நான் இந்த நிலையை கடந்து மேல்நிலை போற முடியாது வெளி உலகம் போகிறேன் அந்த மாதிரி பெரிய வர்ம சந்தோஷமா இருந்தது. ஒரு புறா பத்து நாள் நைட்டு பகல் தங்கி அவ்வளவு தூரம் 1050 கிலோமீட்டர் நான் யார் ரூட் டிஸ்டன்ஸ் தர ரூட் கிடையாது. தர ரூட் பார்த்தா 2000 கிலோமீட்டர் வரும். வானத்து ரூட் நான் சொல்லிட்டு இருக்கேன் எவ்வளவு நேரம் யார் டிஸ்டன்ஸ் சொல்ல அந்த ரூட்ல. அப்ப அந்த ரூட்ல பத்து நாள் சோறு தண்ணி தீனி எதுவுமே இல்லாம என் மேல உள்ள ஒரு பற்றுனால அந்த புறா வந்திருக்கு. அந்த புறா எங்க மேலதான் இருக்கு. அந்த புறா மேல பிடிச்சு காட்டுறேன். ஆனா இத்தனை புறாலையும் உங்களால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. கண்டிப்பா யார் பிள்ளைங்களை பத்தி எனக்கு தெரியாம அப்புறம் வேற யாருக்கும் தெரியும் முட்டையில இருந்து அவங்க வெளியே வந்து பாத்துட்டு இருக்காங்க. அவங்கள அவங்க வளர்ந்து பெரிய பிள்ளைய வளர்ந்து போயிட்டு வர வரைக்கும் எல்லாமே இவங்க இவங்க பிள்ளைங்க இவங்க அம்மா இவங்க அப்பா அத்தனை எனக்கு தெரியும். கூப்பிட்டு ஒண்ணு வருதுயா எல்லாம் வெளியே போறதா 100 பேர் வெளியே வருவாங்க. ஆனா இந்த புறா தான் அந்த 1000 கிலோமீட்டர் தாண்டி வந்த புறா. 150 கிலோமீட்டர் கோபால் எப்படின்னா எல்லா புறா வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகுதுன்னா எல்லாரும் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த வருஷமே. ஆனா என்னோட அஸ்ட்மெண்ட் அந்த ஒரு வயசுலயே 1150 கிலோமீட்டர் வரைக்கும் அஸ்ட்மெண்ட் பண்ணிடுச்சு. ஒரே வயசுல பறந்து அந்த ஒரே வருஷத்துல 12 மாசத்துக்குள்ளேயே பெரிய புறாவாயிட்டு அவ்வளவு பெரிய லாங் டிஸ்டன்ஸ் வின் பண்ணி கொடுத்து யங் பேட்ல வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதை இந்த அஸ்ட்மெண்ட் அந்த ஒரு வயசுல பண்ணக்கூடிய எனக்கு அந்த தகுதி ஏன் புறா பண்ண என் மனசுல ஒரு நம்பிக்கை வளர்த்தது நானு. அது மேல வந்து எல்லாரும் தீனி போட்டு வளர்ப்பாங்க உண்மையான பாசம் போட்டு நான் வளர்த்துருக்கேன். புரியுதுங்களா அது பாசம் அன்புதான். என் பிரபலம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படி கொடுத்தாலும் என் புள்ள என்ன தேடி வருவான். அவன் தாயா பிள்ளையா போனாலும் இருக்கிறோம் அப்படி நம்ம எனக்கு வந்து அந்த அஸ்மெண்ட் நான் பணம் சக்சஸ் பண்ணி கொடுத்துருச்சு. அதுல இருந்து இந்த புறாவோட பேர கோபால் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கூட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இதோட அம்மா அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல பறந்துருக்கு. பாபி சோனா நாட்டுல ஒலிம்பிக் ரேஸ்ல இதோட மூத்தாதையர்கள் பறந்து சர்டிபிகேட் என்கிட்ட இருக்கு. அப்போ இது வந்து என்ன பாபி சோனா நாட்டுல பறக்கும் போது ஸ்போர்ட்ஸ் ஒருத்தர் கிட்ட 28,000 ரூபாய்க்கு இதோட தாய் தவிப்பேன் நான் வாங்கினேன். 28,000 ஒரு புறா குழந்தை மாறிங்க வருங்க மேல விட்டா கூட அப்படியே நிக்கும். உங்க மேல விட்டாதான் குழந்தையாவே நிக்குது. பாருங்களா நான் எதாவது பிடிச்சு வருங்க ஒரு கையில பிடிக்கிறேன் பண்ணுதா உங்களை எதுவும் பண்ணாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு குழந்தை என்னதான் வித்தியாசமா பாக்குது. ரெக்கெல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கு. அந்த கிரேட் எல்லாம் பாத்து வைக்கிறீங்க. போபால் மாதிரி வேற ஏதாவது இருக்காரா நம்மளுக்கு லைக் பந்தயத்துல போறது ஸ்டார் புறான்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி. ஸ்டார் புறானா எனக்கு இதுதான். மத்ததெல்லாம் எல்லாம் பந்தி இது மேல இருக்கிற எல்லாமே பறந்து பந்தயத்துக்கு போற புறாதான். நியூ பிளட் அது இந்த வருஷம் பறக்க போகுது. இது பறந்து முடிச்சிருச்சு. இந்த புறாக்கு இங்க அடியில கட்டி வரும் இங்க ரக்கையில கட்டி வரும் அது கொழுப்பு கட்டிடுவாங்க. அதுக்கெல்லாம் யாருக்கும் வைத்தியம் பண்ண தெரியாது. புறாக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா கால் வீங்கிடும் இங்க அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணு தெரியாது. என்ன பண்ணுவாங்க மஞ்சள் எடுத்து பூசுவாங்க அப்படி கிடையாது. இதுக்கு ஆன்டிபயோட்டிக்னு ஒன்று இருக்கு அது கூட குரோவி பிளஸ் ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா சரியாயிடும்.